வணக்கம் அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும். இது வருங்காலம் யூடியூப் சேனல். நாலடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், எங்களுக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், இப்போ பார்க்குற உங்களுக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹவு டு பி கான்ஃபிடெண்ட். 11 வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி பார்க்கலாமா? காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியுமா? முடியாது. ஒரு வெற்றிக்கு தோல்வி தேவை, வழிகள் தேவை. அதெல்லாம் தாங்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படிலாம் வளர்த்துக்கலாம்? முதல் வழி, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆட்டிடியூட், உங்கள் பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், உங்கள் நெகட்டிவ், சிம்பிளாக சொன்னால் உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், குறைகள் நிறைகள் என்னென்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், ஒரு ஷீட் எடுத்து உங்களை பற்றி நீங்களே எழுதுங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப் என்ன, உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் என்ன, ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஷீட்டில் எழுதி பாருங்கள். அதை நீங்களே படித்து பாருங்கள். உங்களுக்கே உங்களை பற்றி புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அடுத்த ஸ்டெப் நல்ல க்ரூமிங். க்ரூமிங்னால் நீங்கள் எப்படி நீட்டாக இருக்கீங்க, உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க வெளியில் ஃபிசிக்கலாக. ஃபார் எக்ஸாம்பிள், மேனாக இருந்தால் க்ளீன் ஹேர் கட், நீட் ஷேவ், சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரெஸ். விமனாக இருந்தால் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் நல்ல ஹேர் ஸ்டைல் அண்டு சாரி. மாடர்ன் விமனாக இருந்தால் சுடிதார் அண்டு சல்வார். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம், பாசிட்டிவ் திங்கிங் டெவலப் பண்ணிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்பயுமே நெகட்டிவாக பேசுவாங்க, தொட்டதுக்கெல்லாம் நெகட்டிவ், இது பண்ணால் குத்தம், அதை பண்ணால் குத்தோன்னு நெகட்டிவாக பேசுவாங்க, நல்லதே பண்ண விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பீப்புள் அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி பீப்புள் அவாய்ட் பண்ணிங்களாவே நீங்கள் வந்து உங்கள் பாசிட்டிவ் திங்கிங் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிடணும். நெகட்டிவ் திங்கிங் வரதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது, கூச்ச மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. கூச்ச மனப்பான்மை சில பேர்த்துக்கு இயல்பாக இயற்கையாகவே வரும். அது வந்து அவங்க வளர்ந்த விதமாக இருக்கலாம், அவங்க சரௌண்டிங்ஸ் சூழ்நிலை காரணமாகவும் இருக்கலாம். அது நீங்கள் பழக்க வழக்கமாக மாறிடும். அதை நீங்களாக தான் மாற்றிக்கணும், வெளியிலேருந்து யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க. அடுத்தது தாழ்வு மனப்பான்மை. நம்ம இந்த இடத்துல இருந்த நமக்கு அந்த இடம் தகுதியாக இருக்குமோ, ஐயோ அது மேலிடம், இது நமக்கு செட் ஆகுமா, இது செட் ஆகாதா, நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்கனாலையும் முடியுங்கும் போது நம்மனாலையும் முடியும், அப்படி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் நெகட்டிவ் திங்கிங் படிப்படியாக குறையும். ஒரே நாளில் பண்ணிட முடியாது, நெகட்டிவ் திங்கிங் மனசுலேருந்து எடுத்துட முடியாது. படிப்படியாக தான் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு போகணும். அதுதான் முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் ஆட்டிடியூடும் உங்களுக்கு டெவலப் ஆகும். அடுத்தது மென்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேர் மென்டலி வீக்காக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்செட் ஆகிடுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுவாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். பொறுமை நிதானத்தை முதல்ல கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் மைண்ட் மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால், ஃபிசிக்கலும் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். அடுத்தது வேகமாக யோசிக்கணும், மெதுவாக பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் படபடபடன்னு பேசுவாங்க, சில பேர் ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க, காதுக்கு கேட்காது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒவ்வொருத்தரோட மனோபாவம், அவங்க ஹேபிட்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்டர்வியூ போயிட்டு க்வெஸ்சன் கேட்டவனே படபடபடன்னு பேசக்கூடாது, திங்க் பண்ணணும், பொறுமையாக ஸ்லோவாக பேசணும். ஸ்லோனால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆடிபிள், காது கேட்குற மாதிரி பேசணும். நமக்கு கேட்குற மாதிரி பேசக்கூடாது. நான் ஸ்லோன்னு சொன்னது அந்த கிடையாது, மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேசணும், அதுதான் ஸ்லோ. இதே பட்டிமன்றத்துக்கு போனீங்களா, நீங்கள் அங்கே நிறுத்தி நிதானமாக பேசலாம், பட் அழுத்தி ஆழமாக பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், தீபாவளி வரப்போது நீங்கள் எப்படியும் ஏதோ ஒரு தமிழ் சேனலில் நமக்கு பட்டிமன்றம் கண்டிப்பாக நடக்கும், அதில் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு. ஃப்ளோ சீக்வன்ஸாக இருக்கும், அடுத்தடுத்து கரெக்டாக லைனாக லீனியராக வந்துகிட்டே இருக்கும், அழகாக பேசுவாங்க. அந்த மாதிரி நிதானமாக யோசித்து பொறுமையாக பேசுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பேச போகிறாங்கிறதுல நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வரும்போது உங்கள் பேச்சும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது எடுத்தவனே பெரிய கோல் டார்கெட் வைக்காதீங்க லைஃப்பில், சின்ன சின்ன கோலாக எடுத்து வைங்க, படிப்படியாக போகணும். சின்ன சின்ன கோல் அச்சீவ் பண்ண தான் பெரிய கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பெரிய கோலாக இருந்தாலும் அதை கட் பண்ணிவிடுங்க, சின்ன 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 கோலாக. ஃபஸ்ட்டு இதை அச்சீவ் பண்ணால் தான் அடுத்த கோல் அச்சீவ் பண்ணுமா, அந்த கோல் அச்சீவ் பண்ணால் தான் நமக்கு மூணாவது கோல் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி படிப்படியாக ஸ்மால் ஸ்மால் கோல் அச்சீவ் பண்ணி பிக் கோலை அச்சீவ் பண்ணுங்கள்.
நம்ம தமிழ்லேயே ஒரு நல்ல பழமொழி இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம்னு. ஏன் சொல்லியிருக்காங்க? சிறு சிறு மலைத்துளி வெள்ளம்தான் ஏரி, குளம், குட்டை, ஆறு, கடல், ஆளின்னு எவ்வளோ பெரிய ஓஷனாக நமக்கு கடைசியாக இருக்குது. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் நம்ம அச்சீவ் பண்ண தான் நமக்கு பெரிய விஷயம் கடைசியாக கிடைக்கும். அதே மாதிரி பகல் கனவே கண்டுட்ருக்காதீங்க. நம்ம முன்னாள் பாரத பிரதமர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, கனவு காணணும், தூங்கிட்டு இல்லை, டே ட்ரீமாக இருக்கலாம், டே ட்ரீமுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா அந்த கோலுக்கு என்ன நம்ம சைடுலேருந்து ஆக்ஷன் தேவை, அந்த ஆக்ஷனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்ஷனை வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது, டெய்லியும் காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறோம், 4 to 4:30. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இன் த வேர்ல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவாங்க, 4 to 4:30 எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க எழுந்திரிச்சவொடனே முதல்ல செய்கிற விஷயம் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் உங்களுக்கு விருப்பமானது என்ன செய்யலாம், ஜாகிங் போகலாம், யங்ஸ்டர்ஸ் வந்து ஜிம்முக்கு போகலாம், இல்லை ஒர்க்கிங் பர்சனல்ஸ் வந்து யோகா மெடிடேஷன், அவங்கள டிஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, மைண்டை காம் பண்ணுறதுக்கு யோகா மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாரத பிரதமர் இப்போ இருக்கவரே பார்த்திங்களா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவார். எழுந்திரிச்சுன்னா அவர் முதல் செய்கிற விஷயம் மெடிடேஷன் அண்ட் யோகா. அவர் ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். அடுத்தது, ப்ராப்ளம் வந்தால் சில பேர் முடங்கிடுவாங்க, அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க. பட் ப்ராப்ளம் வந்துட்டால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டலி ப்ரிப்பேராக இருந்தால் உங்களால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ மென்டலி ஃபஸ்ட் ஸ்ட்ராங் ஆகிடுங்க, அடுத்தது தான் ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் அடைக்க முடியும். ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் நான் கோலில் சொன்ன மாதிரி ப்ராப்ளத்தையும் 4-5 பிரிச்சுருங்க, ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டுக்கும் அந்த பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமுக்கும் இது எது சொல்யூஷன் என்னவாக இருக்கும், இது நம்மளால தான் வந்துச்சா, நம்ம சார்ந்து வந்துச்சா, இல்லை வெளியிலேருந்து வந்த ப்ராப்ளமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாட்டுக்கு ஆன்சர் சொல்யூஷன் கிடைச்சா அடுத்தடுத்த பாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும், ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுக்கு பொறுமை, நிதானம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீட்லேயே செல்ஃப் எம்ப்ளாய்டாக டெஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, ஆஃபீஸ்லேருந்து டெஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, டெஸ்க்கை ஃபஸ்ட்டு க்ளீனாக வைங்க, கிளியராக இருக்கணும். கச்ச கச்ச கச்சன்னு இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கக்கூடாது, டெஸ்க்கு ஃபஸ்ட்டு க்ளியராக இருக்கணும். அது பார்க்கும் போதே ஒரு நீட்னஸ், ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் வரணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் பாசிட்டிவ் தாட் வரணும். அதுக்கு டெஸ்க்கை கிளியராக வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ரேக், உங்கள் புக்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கி வைங்க, புக் எடுத்தோம் போட்டோம்லாம் வைக்காதீங்க, நீட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்மைல். எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்மைல், அட்லீஸ்ட் லாஃப் பண்ணலினாலும் ஒரு சின்ன ஸ்மைல் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வைங்க. அது பார்க்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்பியரன்ஸ் உங்கள் மேலே கொடுக்கும். தேவையில்லாத இடத்துல லாஃப் பண்ண வேணாம், ஸ்மைல் பண்ண வேணாம், வேணுங்கிற இடத்துல அட்லீஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும், உங்களை நீங்களாகவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இந்த 11 வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, கண்டிப்பாக உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கான்ஃபிடெண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, செயல் இறங்குங்க, வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இருந்தால் உங்கள் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுங்கள். ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருந்தால் உங்கள் சப்ஆர்டினேட்ஸ், உங்கள் ஸ்டாஃபுக்கு டீச் பண்ணுங்கள். இதே ஸ்கூல் டீச்சர் ஆர் காலேஜ் லெக்சராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது முக்கியமான வீடியோ அடுத்தது போட போகிறேன், இந்தியாவுக்கு 2 நேர மண்டலங்கள் தேவையா தேவையற்றதா, வெதர் இந்தியா நீட்ஸ் 2 time zones. அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.